வணக்கம் நண்பர்களே. இனி நம்ம வந்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஈரோட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஈரோட்டுக்கு பாத்தீங்கன்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனல் அண்ணனோட தான் இருக்கிறோம். அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க பின்னாடி, இவங்க கூட தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்க ஊருக்கு வந்தனால ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு செஞ்சு தராங்களாம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆட்டுக்கறி ரசம் வச்சு நமக்கு வந்து தர போறாங்களா. அது இருக்கார் பாருங்க தலைவர், இவரதான் இன்னைக்கு நம்ம வந்து ரசம் வச்சு தர போறாங்களா. அது வந்து இவங்க வந்து இவங்க ஊர்ல இருந்து இதுல இருந்து குடல்லாம் எடுத்து வித்தியாசமா வந்து குடல் குழம்புலாம் வேற செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஊர் ஸ்டைல்ல எப்படி நமக்கு வச்சு தராங்கன்றத பாப்போங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனல். அதுல நீங்க என்னென்ன வீடியோ எல்லாம் செஞ்சிருக்கீங்க, என்னென்ன சமைச்சு? முழு ஆட்டை வச்சு கிரில் பண்ணிருக்கணும். 500 குலாப் ஜாம் செஞ்சிருக்கிறோம், 2000 முட்டை பறிச்சிருக்கிறோம், 50 கிலோ மிளகாய் பச்சை போட்டிருக்கிறேன், 50 கிலோ மீன் குழம்பு பண்ணோம், நண்டு மசாலா செஞ்சோம், 300 ரசகுல்லா செஞ்சோம். இது எல்லாமே செஞ்சீங்களே, எங்களை கூட்டுதான் நாங்க சாப்பிட்டு வந்திருப்போம்ல. இந்த ஆட்டை வச்சு இன்னைக்கு ரசம் செஞ்சு கொடுக்க அதையாச்சும் சாப்பிடுவோம். நல்லா அகலமா சுத்து, நல்லா அகலமா சுத்து. ஆட்டை உரிச்சு நல்லா தொங்க விட்டுருக்கீங்க போல, நல்லா சுத்தம் பண்ணி கழுவி. ஆமாங்க, நீ எடுத்துட்டு போய் நம்ம குழம்பு பண்ணலாம். ரசம் ரசம் பண்ணிடலாம்லக்கா, சீக்கிரம் பண்ணி கொடுங்க, டைம் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்குள்ள வேற மழை மழை பண்ணி தரோம். நல்லா நல்லா வாசனையா இருக்கணும், நல்லா டேஸ்டாவும் இருக்கணும்க்கா. நீ சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்கண்ணே எப்படி இருக்குதுன்னு, எங்க சமையல சாப்பிட்டு பாத்துட்டு சரிங்க சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும் எங்களை பண்ணி தர சொல்லுவீங்க. சரிங்க, அடுத்த தர இந்த தரம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க ஊர்லயே நான் தங்கிடுறேன். இங்கே நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுக்கலாம் வாங்க. சரிங்க, நீங்க உங்க ஊரை திருநெல்வேலி மறந்துடுவீங்க. திருநெல்வேலி கூறிய திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தோம். திருநெல்வேலி எங்க ஊர் வந்து சீர்காழி. சீர்காழி 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 மறந்துடுவீங்க. கம்பி மேல தண்ணி வைக்காதோ. எனக்கு ஒண்ணு கொடுங்க, நானும் திருட்டு வரேன். இங்க எடுத்துக்கிறேன், ஈரமாக கூட. போட்ட ஒரு டைம் இது கரிலியா கரி நாங்க பண்ணிடு. ஆட்டுக்கறி ரசம் செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். நீங்க என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்க சொல்லிருக்கீங்களா சொல்லுங்க. மிளகா, காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா, சோம்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மல்லி, பூண்டு, இஞ்சி, மிளகு, எல்லாத்தையும் ஆட்டி சாந்து எடுத்து ஆட்டு ரசம் வைக்க போறோம். ஈரோடு வந்திருக்கோம், அதனால பாத்தீங்கன்னா ஈரோட்டு ஸ்டைல நமக்கு வந்து அவங்களோட உணவு எப்படி செய்வாங்களோ அதுவே நமக்கு செஞ்சு தராங்க. இன்னொரு கல் வேற வந்துருச்சு, அதுலயும் அரைக்க போறாங்க. இப்ப சோம்பு போட்டு அரைச்சு போல, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சா நல்லா அரைப்படும்.
ஆட்டாங்கல்ல அரைச்சு பண்ணாவே அது தண்ணி டேஸ்ட். ஏன்னா நம்ம எல்லாம் மிக்சி இப்படித்தான் யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம பாரம்பரிய இது கல்லு, அதனால நாங்க திசுக்கு வரப்பெல்லாம் இப்படி ஆட்டாங்கல் எடுத்துட்டு வந்து எல்லாம் பண்ணுவோம், அரைச்சுதான் பண்ணுவோம். கூட்டிட்டு வந்துருக்குறேன், எங்களுக்கு அரைச்சு தராங்க. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா மூணு கல்லு வந்து இங்க வந்து அம்மி கல்லு அந்த சைடு ரெண்டு கொடகல்ல வச்சு ஆட்டிட்டு இருக்காங்க. நிறைய இருக்குது மசாலா அரைக்கிறது. கறி வந்து கொதிக்கிற தண்ணியில கொட்டணும், பச்சை தண்ணியில வந்து கொதிக்கிற தண்ணியில தான் வந்து கறியை போடணுமா, பச்சை தண்ணியில போட்டா வந்து கறி வந்து மரத்து போடும் நம்ம மாஸ்டர் சொல்றாரு. கரெக்டா மாஸ்டர்? உங்க உத்தரவுக்கு என்னங்க அடுத்து என்ன மாஸ்டர்? இஞ்சி, கட்டண மஞ்சள், தட்டின பூண்டு அரை கிலோ, இஞ்சி பூண்டு அரை கிலோ சேர்த்துக்கணும் ஒரு ஆட்டுக்கு, ஒரு முழு ஆட்டுக்கு இஞ்சி அரை கிலோ. கண்ணு நறுக்கிய பச்சை மிளகாய், ஒரு ஆட்டுக்கு ரெண்டு கிலோ தக்காளி, தக்காளி பொடிய நறுக்குன தக்காளி, பிடிச்ச வங்கக்கடல் உப்பு, வங்கக்கடல் உப்பு தானக்கா மாத்தி போடலையா? போடுங்க போடுங்க போடலாம் போடலாம், பஞ்சம் இல்லாத உடம்பு உப்பு போடுங்க. இடிச்ச வெங்காயத்தோட மசாலாவை கலந்து இதுல சேர்த்துக்கலாம். அண்ணன் வந்து நல்ல நல்ல வீடியோ வந்து நிறைய வீடியோ நம்ம வந்து பாத்துருக்கோம் போட்டிருக்காங்க. அதுலும் பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற இடம் தான் முக்கியமானதே இல்ல, எடுக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேற லெவல் அட்டகாசமா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் எடுத்திருக்காங்க. இந்த இடத்தோட உரிமையில யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தான். பாருங்க எப்படி சிங்கம் சூர்யா மாதிரி கெத்தா இருக்காரு பாருங்க அண்ணன் வந்து. அண்ணன் தான் வந்து காரணம் அதுக்கெல்லாம். ஏன்னா இந்த இடத்தோட சொந்தக்காரங்க, இந்த இடம் ஃபுல்லா வந்து அவங்களுக்குதான். இங்கதான் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அண்ணன் எடுத்திருப்பாங்க ஒரு வீடியோ. இந்த இடம் வந்தவொடனே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த தென்னை மரம் நிறையலு சுல்லு ஃபுல்லும் பாத்தீங்கன்னா கரும்பு கொள்ள சைட்ல எல்லாம் எக்கச்சக்கமா என்னமோ இருக்கு, பார்க்க அற்புதமா இருக்கு. அண்ணன் வந்து இன்னைக்கு இடம் கொடுத்து நமக்கு சமைக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப 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 நன்றி இடம் கொடுத்ததுக்கு. வந்து ஆட்டுக்கறி ரசம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆட்டுக்கறி ரசம் அவர் மட்டும் வந்து என்ன குழம்பு வச்சிருக்கீங்க? உடல் குழம்பு வச்சிருக்காங்க, சாப்பிட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க, ஜேர்ல காத்தோட்டமும் உட்காருங்க. சுத்தமான கடல் எண்ணெய், வாசனை வேற லெவலுங்க. நம்மளோட கிட்டா ரசம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. வாசனை மூக்க அப்படியே தொலைக்குது அக்கா. எடுத்துட்டு போய் சாப்பிடலாமா? கிளம்பலாம் தம்பி, கிளம்பலாமா? சாப்பிட தாங்க முடியல. நல்லா பூவாட்ட வெந்துருச்சு தம்பி. பாருங்க எலும்புலாம் தனியா வந்து பாருங்க, வெந்ததுனால தனித்தனியா வந்து தனித்தனியா வந்ததான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கறி பிரிஞ்சு வருது, பிரிஞ்சு வருது. மலம்பாரி என்ன பார்த்துட்டு ஆட்டுக்கறி நினைச்சிட்டு புல்லா எடுத்து கடிச்சிட்டு இருக்கிறேங்க.
இத போட்டு விட்டு ஒரு வேலை ஆட்ட மாதிரி விட்டுமோ பாரு. நண்பர்களே, இந்த ஆட்டோட கொழுப்பு அப்படியே அந்த ரசத்துல அப்படியே நல்லா வந்து உருகி ஊத்தி அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. குழம்பு அந்த ரசம் பாக்குறதுக்கு அப்படியே நாக்குல அப்படியே எச்சு ஊறுது. அந்த அளவுக்கு வாசனையும் நல்லா கம கம கமன் இருக்குது. நான் வந்து ரசம் வந்து சாப்பிட்டதே கிடையாது இதுவரை. எங்க ஊர்ல வந்து நிறைய தடவை கெடா வெட்டிருக்காங்க, நான் சாப்பிட்டது கிடையாது. பாத்தீங்கன்னா அந்த ரசம் பாத்தீங்கன்னா ஐயா கோயில்ல வந்து கெடா வெட்டும் போது வந்து அங்க வைப்பாங்க கோயில்லதான். அண்ணன் வந்து நிறைய தடவை போயிட்டு அங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால அண்ணனுக்கு தெரியும் எப்படி சமைக்கிறதுன்னு. அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க வந்து வச்சாச்சு, இதுவரை நான் சாப்பிட்டது கிடையாது. இன்னைக்குதான் வந்து சாப்பிட்டு பாக்க போறோம். அண்ணனோட கைப்பக்கம் எப்படி இருக்கு நம்ம இன்னைக்கு பாக்க போறோம். சாப்பிட்டுலாமாக்கா? என்ன பிளஸ் அது கொழுப்பு? ஆமா, எல்லாம் கடைசியில மேல லைட்டா ஊத்திருக்கோம் அந்த காரம். சூப்பர் குக்கிங் சேனலோட இவரு கேமராமேன் தான் வராரு. சூடா இருக்கு, டேஸ்ட் கிடையாது. சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து கிடா ரசம், அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. நான் அது சாப்பிட்டதில்லை, தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். வச்சது நான் இவங்க வச்சுருக்காங்க, ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்குது. நீங்கள் தான் வச்சிங்களா? தக்காளி வெங்காயம் வச்சாங்க, குழம்பு வச்சில அரிஞ்சுதான் வச்சாங்க. நண்பர்களே, பாத்தீங்கன்னா ஆட்டு கிடா ரசம் பாத்தீங்கன்னா செம்ம சாப்பாட்டோட குடுத்துருக்காங்க. ஆட்டு கிடா ரசம் ரசம் சாப்பிட்டதுல கறியில கோயில் எல்லாம் எங்க ஊர்ல போடுவாங்க, ஆனா சாப்பிட்டது கிடையாது. மொத தடவை அண்ணன் சொல்லி இவங்க வச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. நம்ம இப்ப சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்கும் சொல்ல போறோம். அடடா, என்ன டேஸ்ட்டுங்க! ரசம்னா இதுதாங்க ரசம். அப்பா, பிரமாதமா இருக்குங்க. இந்த குழம்பா வச்சு சாப்பிடறத விட ரசம் மாரி வச்சாலும் சூப்பரா இருக்கு. நம்மள ப்ரோ, நீங்க சொன்னது நல்லா இருக்கா நினைச்சா உண்மையிலே வேற லெவல். கறி பாருங்க, கோழி கறி மாரி எப்படி நல்லா நைஸா அப்படியே பூவா வந்திருக்கு பாருங்க. இப்படி லைட்டா அதனால அப்படியே உதிரி உதிரியா கொட்டுது. நல்லா கறி நல்லா பொச பொசன்னு வந்துருச்சுங்க. எப்படிங்க இருக்கு? சாரசாரமா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குது. ரசம் செம்ம டேஸ்டா இருந்தது. அது இல்ல, அந்த அக்கா எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அக்கா தான் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குடக்கல்ல அதெல்லாம் மசாலா அரைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி நல்லா சூப்பரா வச்சு கொடுத்துட்டாங்க. அது நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து செம்மையா சூப்பரா உட்காந்து சாப்பிட்டோம். செம்ம ஜாலியா இருந்தது, டேஸ்ட்டும் பயங்கரமா இருந்தது. அது மட்டும் இல்ல, நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா வந்து வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனல் வந்து வச்சிருக்காங்க. அவங்கதான் அவங்க எல்லாரும் பாத்துங்க, எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே, ஒரே ஃபேமிலி. அவங்களோட சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். டிடி எல்லாம் ஒன்று ஒன்று தரமான சம்பவமாக இருக்கும், போய் பாருங்கள். நீங்களே போய் பார்த்துட்டு மிரண்டுருங்க, அந்த அளவுக்கு இருக்கு, பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணனோட சேனல் லிங்க்கு கீழே இருக்குங்க. கிடா கறி ரசம் செம்மையாக இருக்குது. இனி நான் வீட்டில் கறி எடுத்தா நான் இந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன்.